அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன் தான். இங்க விசாரிச்சதுல உன பத்தி ஓரளவுக்கு நல்லதா சொன்னாங்க. ட்ரூத்மா சொல்றாங்கண்ணா, எனக்கெல்லாம் வீர தலப்பா மாதிரினா உனக்கு தலை மாதிரி தா. தலை எல்லாம் இருக்க கூடாது, காலை வெட்டி விடுற. என்ன மிரட்டுறியா? ஏன்னா நான் அவ்வளவு ஊக்கையா? நான் தொழில் செஞ்சதுதான் உங்ககிட்ட, கத்துக்கிட்டது உங்ககிட்ட இல்ல. கூட உன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, தைரியத்துல பேசுறியா? எங்கடா உன் கடைசி தம்பி? சரி, போன் போடு. தெரிது வெளிய இடத்துக்கு வந்து உன் கழுத்துல கட்ட விரல் ரேகை வைக்கிறவனுக்கு அந்த கழுத்து இருக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சொல்றத விட செய்யறதுதான் ஈஸி. நீ வில்லத்தனம் பண்ணணும்னா உனக்கு நாலு அடியாளுங்க வேணும், ரெண்டு அல்ல கைங்க வேணும். ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு எல்லாரும் குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளி. ரெண்டு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் ஒன் கண்ட்ரில நம்பர் ஒன் கம்பெனில நம்பர் ஒன் சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும்? நீங்கெல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. இந்த பந்தெல்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். தைரியமா இரு. என்ன